ஆவின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்த எங்களை வாழ்க்கைய பின் மாதத்தில் இந்த நான்காம் மாதத்தின் முதல் தேதியாக இந்த வேலைக்குழுவை காலை வழியில் அதிகாலை வழியில் உங்களுடைய சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றுபடி அங்காங்கே இருக்கும் இல்லங்களில் இருந்து இந்த காலங்களின் வழியாக உங்களை காண வந்திருக்கிறோம். வாரமுடைய அருளை தாரும் பாவம் எங்கள் குறையை கேடும் ஏசு என்ற நாமத்தில் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் எங்கள் தூய தேச நல்ல பிதாவே ஆமே. நம் இறைவனை துதிக்கும் வண்ணமாக கீழ்கண்ட பாமாலை எல்லோரும் நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மானித நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்காகவே திருச்சுப இறை வழிபாட்டு நூல் பக்கம் 170. ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கோரவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்களே எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
சகோதர சகோதரியே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் இங்கே காலை வேளையில் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவ்விடத்தில் நெருங்கி வருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்தவாறு மௌனமாக நமது பாவங்களை நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நம் மனத்தாழ்மையுடைய நமது பாவங்களை எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நாம் அறிக்கை செய்வோமாக. பாவரிக்கு துணையாக கேட்கின்ற பாவரிக்கு ஜபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, குரோதமாகும் எங்கள் எல்லார் குரோதமாகும் பாவம் செய்தோமே கேள்கிறோம். ஒளியில் அழாமல் இல்லையில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையிட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவினித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பஸ்தாவினால் எங்கள் சுத்திகரித்து மனசாட்சி உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பஸ்த நாமக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவர்களுக்கும் அருளப்படும் கிருபை நிறைந்த தெய்வ வாசத்தை கேளுங்கள். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவம் மன்னிப்பு பெறுவோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையில் கடவுளத்துவ மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு எழுச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்கள் அனைவருக்கும் இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வேதமான வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தூய பவு குறிந்திருக்கிறது. நிருபம், முதல் நிருபம் 1 Corinthians 1:18, 1 Corinthians 1:18. சிலுவைக்குரிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவனுடைய சுமூகத்திலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உள்ளாவதாக. தேவனுடைய சமூகத்துறை தலைகளை தாக்கி நான் தியானம் செய்வோம். என் கண்மலையும் இன்புறமாக கர்த்தாவே, உமது அருமை பேசும் வார்த்தை தியானிக்கும் மனம் கேட்கும் பிள்ளைகளின் செவிகள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தூய்மையாகவும் உமக்கு பிரியமாக இருப்பதாக. தேவாவியானவர் நம் அதில் இறங்கி வரலாம். ஆண்டவரை நோக்கி நம் அழைத்து பார்க்கிறோம். பாடி கொடுத்தாய், பா
சிலுவைக்குரிய உபதேசம் இன்று பெரிய வியாழன். இயேசுவானவர் சிலுவை மதத்தில் ஏறுவதற்கு முன்பதாக கெத்செமனிலே ஜெபித்த தினம் இந்த பெரிய வியாழன் என்று திருச்சபை அதை அனுசரிக்கிறது. எல்லா திருச்சபைகளும் மாலை வேளையிலே இந்த ஆராதனையை நடத்துகிறது. எனவே முதல் தேதி என்பதால் இக்காலை வேளையிலே சிலுவை என்பதை சிந்தையிலே நிறுத்திட உங்களை நான் அழைக்கிறேன். சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தெய்வ பலனாகி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே சிலுவை மரணத்தில் மகிமை அல்ல, சிலுவை மரணத்தில் மகிமை உண்டு என்று காண இந்த நாளிலே ஒன்றாய் நாம் கூடி நிற்கிறோம். எனவேதான் சிலுவை மரத்தடியில் வந்து நின்றேன், சிலுவை மகிமையை நான் கண்டேன், சிலுவை கனியை வாங்கி உண்டேன், சிலுவை மரமாய் என்றும் திகழ்வேன் என்று என்னை நான் அவருக்கு தத்தம் செய்தேன். சிலுவை மரத்தில் வந்து நின்றேன், சிலுவை மகிமையை நான் கண்டேன், அந்த சிலுவை கனியை வாங்கி உண்டேன், சிலுவை மரமாய் என்றும் திகழ்வேன் என்று அவருடைய சிலுவையின் பாடுகளை இந்த அடிமையின் வாழ்விலே எடுத்து சுமந்து கொண்டு அவருடைய மகிமையை தரிசனத்தை சிலுவையிலே நான் கண்டு நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், நீ போ என்னை என்று என இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்பி இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் சிறப்பாக இம்மேலையிலே இந்த ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட அபாத்திரமான என்னை இந்த தரித்திரனை ஆண்டவர் கண்டு கொண்டதற்காய் கர்த்தருக்கு நன்றி. உங்கள் மத்தியிலே இன்று அவர் நிறுத்தி வைத்திருப்பதற்காய் நன்றி. ஆகவேதான் என் அருமையானவர்களே, சிலுவை என்பது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தெய்வ பலமாக இருக்கிறதா? சிலுவை என்பது என்றால் கிராஸ் என்பது. இந்த கிராஸ் என்பது லத்தீன் சொல் குரூஸ் என்பதாக இந்த லத்தீனில் இருந்து வருகிறபடியால் குரூஸ் என்று சொன்னால் மரம் அல்லது குற்றவாளிகளை மரத்தில் தொங்க விடுவது என்று பொருளாகும். சிலுவை என்பது கொடூரமான குற்றங்கள் செய்தவர்களை கொடூரமாக சிலுவையில் அறையும் தண்டனை. சிலுவை என்பது பொதுவாக அடிமைகளை ஆண் பெண் குழந்தைகள் யாவரையும் வித்தியாசம் பாராமல் ஆணி அடித்துக் கொள்வார்கள். இந்த கொடூர குற்றங்கள் செய்தவர்களை தண்டிக்கும் போது இது தலையான கேபிட்டல் தண்டனையாக பெரிய ஒரு தண்டனையாக கருதப்பட்டது. இந்த சிலுவை தண்டனை எங்கிருந்து வந்தது என்றால் கிரேக்க ரோம பார்சியர் புனேசியர் பெர்ஷியர் கார்த்தேஜ் மசிடோனியா போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் இந்த தண்டனைகள் அந்தந்த ஊர்களிலே மக்களை புரட்சியாளர்களையும் கொடூரமாய் குற்றம் செயல்களை தண்டிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகளாகும். மேற்கண்ட இந்த நாடுகளில் குற்றவாளிகளை கட்டியும் அல்லது பெரிய மரத்தில் ஆணிகளால் அறைந்தும் தொங்க விடுவார்கள். இதில் நீண்ட நேரம் தொங்கி அவர்கள் அவதியில் மறிப்பார்கள். இந்த மரத்தில் அவதியில் தொங்கி மறிப்பதை பார்க்கிறவர்களுக்கு பயம் வரும், எம்மையும் இப்படி செய்து விடுவார்களோ என்று அவர்கள் புரட்சியாளர்களை கொடூரமான காரியங்களிலே ஈடுபாடு செய்ய மாட்டார்கள். உதாரணமாக ரோம காரியத்திலே புரட்சியாளர்கள் கொடூரமானவர்களை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தினார்கள். பரபாஸ் என்பவன் புரட்சியாளர், அந்த பரபாஸ் புரட்சியாளர் ரோம அரசுக்கு எதிர்த்து நின்றபடியால் அவனை சிறைப்பிடித்து அவனை அடைத்தார்கள். எனவே தான் அவனை குறித்து நீங்கள் திருமறையிலே பார்க்கிற போது அவன் புரட்சியின் எதிர்ப்பாளனாக ரோம ஆட்சிக்கு எதிராளராக கிளம்பினபடியால் கிளர்ச்சிகளிலே ஈடுபாடு கொண்டதை நான் சிறையை அடைத்ததை நாம் வேதத்திலே காண்கிறோம். எனவே நன்மையானவர்களே, இதில் நீண்ட நேரம் சிலுவையிலே தொங்கி அவர்கள் அவதி பெறுவார்கள். இல்லையே என்ன செய்வார்கள், அவருடைய கணுக்குகளை முட்டிகளை என்ன செய்வார்கள், அடித்து ஒடித்து அவர்களை மறிக்க செய்வார்களா? அதற்கு உதாரணம் ஆண்டவராக இயேசு சிலுவையில் மறைந்த போது வலதிடது பொறுத்த இந்த இரண்டு பேர் இயேசு ஏற்கனவே மறைந்து விட்டார், ஆனால் இந்த இரண்டு பேர் உயிரோடு இருந்தபடியால் அவருடைய கணுக்குகளை அடித்து
முறித்ததை யோவான் நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த சிலுவையை குறித்து செனேகா என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார், ஒரு முழு சிலுவையினுடைய எடை 135 கிலோ, அதாவது 300 பவுண்ட்ஸ். குறுக்கு சிலுவையினுடைய எடை 45 கிலோ, 100 பவுண்ட் என்று சொல்லுகிறார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட காரியங்கள் தண்டனைக்கு ஆதாரம் உண்டா? 1968 கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் எலும்பு கூடு ஈழ் பாதத்திலே என்ன செய்திருக்கிறார்கள், ஆணியால் அடிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆணியின் உண்மையான நீளம் 11.5 சென்டிமீட்டர், அதாவது 4.53 இன்ச்சஸ் அங்குலம் என்று சொல்லுகிறார்கள். எரோடாட்டஸ் என்கிற ஒரு கிரேக்க எழுத்தாளர் சொல்லுகிறார், அரிஸ்டாட்டஸ் என்பவனை ஒரு பலகையிலே ஆணி அடித்துக் கொன்றார்கள், அவன் கஷ்டப்பட்டு மரித்தான் என்று இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். குற்றவாளிகள் அடிமைகளை தண்டிக்கும் வண்ணம் இந்த சிலுவை ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. பிற்காலத்தில் அது எது செய்யப்பட்டதால் கீழ்த்தரப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களை தண்டிக்கும் சின்னமாக கருவியாக அது மாறிற்று. எனவே சிலுவை என்னும் இந்த சின்னம் கிரேக்கர்களுக்கு அடிமைகளை சாகடிக்கும் சின்னம், ரோமருக்கு இது தலையான ஒரு தண்டனையின் சின்னம், யூதருக்கு இது சாபத்தின் சின்னம், கிறிஸ்தவர்களுக்கோ இது ரட்சிப்பின் ஆசீர்வாதமான சின்னம். ஆகவே தான் கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் இருப்பாயாக. அவரே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவை அறையப்பட்டு இருக்கிறேன் என்கிறார் பவுல். என் அருமையானவர்கள், இந்த சிலுவை மரத்திலே மகிமை அல்ல, எனவே சிலுவை மரணத்திலே. சிலுவை இயேசு சுமப்பதற்கு முன்பாக அது பாவத்தின் சாபத்தின் அடிமையை தண்டிக்கும் சின்னமாக கலங்கிறது. ஆனால் இயேசு சுமந்த பிறகு அது சிலுவைக்கு ஒரு மகிமை வந்தது, இயேசுவின் சிலுவைக்கு பின் ஒரு புதுமை வந்தது, அதிலே ஆண்டவருடைய அதிகாரம் வந்தது. எனவே தான் பாவியான மனிதனுக்கு இந்த சிலுவை தருகின்ற 4 வித பலன்கள் என்ன என்றால், லூக்கா 1:77 பாருங்கள், பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை அது கொண்டு வருகிறது. 2 கொலோசியர் 1:14 பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொண்டு வருகிறது. எபிரேய 3:10 பார்க்கும்போது சிலுவை சிந்திய ரத்தம் பாவியை பரிசுத்தமாக்குகிறது. லூக்கா 24:43 4 பரலோக வாசலை திறக்கிறது. இன்றைய பண்புடைய பரதேசிகளை இன்னும் இன்றைய என்னோடு இருப்பாய் என்று சொல்லுகிறாரே. ஆகவே எனவே இன்றைய உலகில் சிலுவை கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு உலகில் ஒரு தனிப்பெரும் இடத்தை வகிக்கிறது. After the death of Christ on the cross, it had a separate identity in the world. Cross to be honored, cross to be praised, and cross to be glorified. அதாவது சிலுவைக்கு கிடைத்தது ஒரு மேன்மை, சிலுவைக்கு வந்தது பெருமை, சிலுவையினால் உண்டானது மகிமை. எனவேதான் உபாகமத்திலே நீங்கள் பாருங்கள், அங்கு வாசிக்கிற போது நாம் பார்க்கலாம், 21:23 கலாத்தியர் 3:17 பழைய சிலுவைக்கு முன்பாக யூதர்கள் நினைத்தது சிலுவை மரத்தில் தூக்கிலிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆதியாகமம் 3:17-18 பார்க்கிறோம், ஆதி மனிதன் செய்த பாவம் அவன் மேல் வந்த சாபம். கலாத்தியர் 3:17-3 மனுக்குலத்தின் பாவத்தை போக்கவே அந்த சத்தியவான் வந்தார். உபாகமம் 21:22 சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பெண் அவனது பிணத்தை ஒரு வாரத்தில் தொங்க விடுவார்கள். 1 பேதுரு 2:24 சிலுவையின் மீது தம் உடலில் தம் பாவங்களை இயேசு சுமந்தார். கலாத்தியர் 1:4 பொல்லாத காலத்தில் என்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே அவர் ஒப்புவித்தார். எதற்காக என்றால், தீத்து 2:14 சொல்லுகிறது, அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்து மீட்டு நற்செயல்கள் செய்ய ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்பு கொடுத்தார். நம்மை தூய்மைப்படுத்த சுத்திகரிக்கவே அவர் நம்மை ஒப்பு கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதை வேதம் 2 திமேத்தியையும் 2:11 சொல்லுகிறது.
என்னவென்றால் அவரில் நீர் மறைந்தால் அவரில் வாழ்வோம். இஃப் யூ டை வித் ஹிம் வி ஷல் லிவ் வித் ஹிம். 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு நீ பாடுபட்டால் நாம் அவரோடு ஆளுவேன். இஃப் யூ எண்டியூர் வி ஆல்சோ ரெயின் வித். எனவே சிலுவை எல்லாவது கிரீடங்களை, நோ கிராஸ் நோ கிரான், பாடு இல்லாமல் பலன் இல்லை, நோ பெயின் நோ கெயின், மரணம் இல்லாமல் வாழ்வு இல்லை, நோ டெத் நோ லைஃப். எனவே இந்த சிலுவை கிபி 357 பேரரசர் கான்ஸ்டன்டைன் அபாலிஷ்ட் தி க்ரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அறைவதை நீக்கினார். யோசித்து பாருங்கள், இயேசு சிலுவையில் சுமந்த காரியங்கள் என்ன? ஒன்று, பேதுரு 2:24 பார்க்கிறோம், ஒன்று பாவத்தின் பாரத்தை அவர் சுமந்தார். 2, மத்தேயு 8:17 சொல்லுகிறது வியாதியின் வேதனையை அவர் சுமந்தார். இயேசு 53:1 பாடுகளின் துக்கத்திற்காக அவர் பாடுபட்டார். 4, கலாத்தியர் 3:13 உபாகமம் 21:23 பாவத்தின் சாபத்திற்காய் அவரே சாபமானார். 5, சங்கீதம் 129:3 இயேசாயா 56 ஆதியாகமம் 3:17 4:11 பூமி சபிக்கப்பட்டது, அந்த பூமியை ஆண்டவர் சுத்திகரிப்பதற்காக அவர் முதுகானது நிலமாக விடப்பட்டது. 6, முள் சபிக்கப்பட்டது, மத்தேயு 27:29-30 ஆதியாகமம் 3:17-18 முள் சாபத்தை தொலைக்கவே இயேசு தன் தலையில் குருமணியை சுமந்தார். 7, யோவான் 19:34 ஆதியாகமம் 2:22-3:16 விலாவில் எடுக்கப்பட்ட பெண் மூலம் வந்த சாபக்கேட்டை விளக்கிட விலாவில் இருந்து சிந்தின ரத்தத்தினால் அதை விளக்கினார். 8, கொலோசியர் 3:14 எபேசியர் 2:15-16 கைகளில் ஆணி அடித்தார்கள். அவர் சொல்லுகிறார், நாம் இந்த கைகளிலே செய்கிற பாவங்கள், அந்த பாவங்களை எல்லாம் அவர் ஆணையிட்டு சிலுவையிலே கொண்டார். 9, நீதிமொழிகள் 6:8 எபிரேயர் 9:14 சொல்லுகிறது கால்களில் ஆணி அடித்தது. எதற்காக? பாவம் செய்ய பெருந்தோடிய இந்த கால் என்று நீதிமொழிகள் 6:18 சொல்கிறது. எத்தனை முறை இந்த கால் ஓடினது? எனவே இந்த உடலில் நாம் செய்த ஒவ்வொரு பாவத்தின் ஒவ்வொரு உதிரங்கள் உறுப்புகளுக்காக அவசாபமாகி நம்மை வீட்டு சுத்திகரித்தார். எனவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததின் நோக்கம் நியாயம் கிடைக்கவும் இறுதியில் மனுக்குளம் தீமையிலிருந்து மீட்பு பெற வேண்டும் என்பதே. அருமையானவர்களே, சிலுவை அவமானத்தின் சின்னம், அசிங்கத்தின் சின்னம், அலங்கோலத்தின் சின்னம். யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது அலங்கார சின்னம், ஆசீர்வாத சின்னம். சிலுவையே நெஞ்சில் பதித்திருக்கிறாயா? அல்ல, அலங்கார சின்னமாக உன்னுடைய ஆபரணத்திலே நீ பதித்துக் கொண்டு கைகளிலும் கால்களிலும் நெஞ்சிலும் ஆக நீர் அதை வைத்து சுமந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். என் பின்னே நீ வர விரும்பினால் உன் சிலுவையை உன்னை எடுக்க வேண்டும், உன் சிலுவை நீ எடுக்க வேண்டும். நாள்தோறும் என்னை என் வழியிலே பின்பற்ற வேண்டும், நடக்க வேண்டும் என்று. எனவே இந்த இயேசு, இந்த சிலுவை கொடூர இந்த தண்டனையின் வழியாக கொடூரமான குற்றம் செய்தார் என்று ரோமர் சங்கம் இவருக்கு அதை நியமித்தது. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? உனக்காக, எனக்கு. எனவே இந்த பாவ சிலுவை, பாவ சிலுவையிலிருந்து உன்னையும் என விடுதலை செய்ய கர்த்தருக்கு நம்மை தருவோமா? அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, கேட்டுக்கொண்டிருக்கிற வாசிகளை, வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாணவர்கள் துல்லியமாக ஆராய்ச்சி செய்து இந்த சிலுவையை குறித்து, இயேசுவை குறித்து
பட்ட பாடுகளை குறித்து அவர்கள் துல்லிய விவரமாக ஆய்வு செய்து ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வு கட்டுரையின்படி இயேசு சுமந்த சிலுவையினுடைய எடை என்பது 150 கிலோ. இயேசு சுமந்த சிலுவையினுடைய எடையுடைய நீளம் எடை 150 கிலோ, நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. சிலுவையில் ஆணி அடித்ததின் நீளம் 8 அங்கலம், அகலம் 3.5 அங்கலம். இயேசு கிறிஸ்துவின் எடை 85 கிலோ. உடல் உயரம் 5 அடி 11 அங்கலம். இயேசுவின் பாடுகளை பற்றியது, இயேசு கிறிஸ்து 3 முறை தடுமாறி கீழே விழுந்தார். 2, 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவர் அவதிப்பட்டார். 3, 5480 காயங்கள் உடலில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றன. 4, 150 காயங்கள் சரீரத்தில் ஆழமாய் பாய்ந்துள்ளது. 5, 17 முட்கள் அவரது தலையை ஊடுருவி சென்றிருக்கின்றன. 6.5 லிட்டர் ரத்தம் அவர் உடலில் இருந்து வெளியே கசிந்தது. 7, 350 பேர் சேவகர்கள் நடையாக பயணத்தில் இயேசுவை இழுத்து சென்றனர். 8, 50 பேர் குதிரை மேல் அமர்ந்து வீரர்கள் சென்றனர். இயேசுவை ஊர்வலமாக எருசலேம் வீதி வழியிலே இழுத்து சென்றார்கள். எனவேதான் இயேசுவுடைய சிலுவையின் மேலே எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் லத்தீனிலுமாக இயேசு யூதர்களின் ராஜா என்ற பெயரானது எழுதப்பட்டு பிலாத்து அந்த சிலுவை மேல் வைக்க சொன்னார். அப்பொழுது பரிசேய சரிசேய கூட்டங்கள் சொல்லுகிறார்கள், நான் தான் யூதர்கள் அரசன் என்று அவன் சொன்னான் என்று எழுத வேண்டும் என்று பிலாத்து சொல்லிவிட்டார். இயேசு யூதர்களின் ராஜா, எழுதினது எழுதினது தான் அவனும் கண்டுகொண்டான். கண்டுகொண்டவன் அவனும் கடைசியில் அறிக்கை செய்கிறான். ஆகவேதான் INRI என்பது லத்தீன் சொல். ஐ என்றால் இயேசுஸ் என்றால் லத்தீனில் ஜீசஸ், என் என்றால் நாசரேத் நாசரேத், ஆர் என்றால் ரெக்ஸோ ரெக்ஸ் என்றால் கிங். லத்தீனில் ஐ என்றால் யூனியூஸ் என்றால் ஜூஸ் பெயர். ஆகவே ஜீசஸ் நாசரேத் தி கிங் ஆஃப் ஜூஸ் என்பதால் எனவேதான் இயேசு யூதர்களின் ராஜா என்று. எனவே அன்புக்குரிய தெய்வ உள்ளங்களே, இயேசுவானவர் இந்த சிலுவையிலே உனக்காக எனக்காக மறைந்தது உண்மை. இன்று அந்த சிலுவையை நிமிர்ந்துப்பார், அந்த புதுமையை கொஞ்சம் கேட்டுப்பார், அது உனக்கு யார் என்று சொல்லும். காரணம், அந்த சிலுவை மரத்தில் அல்ல, சிலுவை மரணத்திலே அவருடைய மகிமை இருக்கிறது என்றால் அந்த சிலுவையும் மகிமையை எடுப்பார். நீ மரத்தை பாராதே. அநேக சிலுவை வேண்டாம் என்று சொல்லுகிறோம், அந்த சிலுவை தான் உனையும் என்னையும் விட்டது. இன்று வழி நடத்தி கொண்டு ரட்சிப்பாய் காரணமாய் நம்மை சென்று கொண்டிருக்கிறது. அந்த சிலுவையின் அற்புதங்களை அதிசயங்களை இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் நிழலாக அதனுடைய புதுமையாக அதை விசுவாசிக்கிற நம்பிக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற பண்ணமாக. எனவேதான் சிலுவை என்கிற மரத்தில் அல்ல, அது மரணத்தில் மகிமையில் அவருடைய தெய்வ மகமை இருக்கிறதை உணர்ந்து வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். அது சிலுவை நாதருக்கு உன்னையும் என்னை ஒப்புக் கொடுப்போம். கத்தத்தாமிலும் ஒவ்வொரு அசுபதித்த மாவிக்குள்ளாக வழிநடத்தி காப்பாராக. பக்கத்தில் இருந்ததான இந்த வானத்தையும் பூமி படைத்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துக்கு பதிலாக புத்தெழுச்சி பாடலிலே காணப்படுகிறதான 437வது பாடலாக உலகம் வாழும் செய்தானம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலமும் அவர் என்றென்றும் அறவாதே. தலைவனை நம் இறையா சிங்கர் ஒன்பது ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாக தேவனுடைய எழுந்து தூயாவின் வழிநடத்துதல் பாதுகாப்பு பராமரிப்பு அவரது இணையான கூத்துறவு நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் நிறைவாக என்றென்றும் நம் எப்போதும் தங்கியிருப்பதாக. சாட்சியாய் சிலுவை கிறிஸ்துவை கேள் கர்த்தர் உருவாக்க. ஆமென்.